ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அன்றாட நாம யூஸ் பண்ற வெள்ளி பொருளை எப்படி புதுசு போல ஜொலிக்க வைக்கணுங்கிறது பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டில் டெய்லியும் யூஸ் பண்ற காமாட்சி குத்து விளக்கும் குங்கும சிமலும் எடுத்திருக்கேன். இது மட்டும்தான் நான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற வெள்ளி பாத்திரம். இது ஒரு அரை மணி நேரம் நான் சோப்பு தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். இது வந்து ஆயில் படிஞ்ச வெள்ளி பாத்திரம், இது நார்மலாக இருக்கிற வெள்ளி பாத்திரம். ஸோ இதை தனித்தனியாக நான் ஊற வைக்க போகிறேன். இப்போது நான் ரெண்டு பாத்திரத்தில் நார்மல் வாட்டர் எடுத்திருக்கேன், கூடவே பாத்திரம் கழுவுற லிக்விட் சோப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த லிக்விட் சோப் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சோப் லிக்விட் கலந்த தண்ணியில இந்த வெள்ளி பாத்திரத்தை ஊற வைக்க போறோம். இது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து நம்ம பார்க்கலாம். ஹாஃப் அன் ஹவர் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை கழுவ போகிறோம். இது கழுவுறதுக்கு நான் ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன். இந்த ப்ரஷ் எப்போவுமே நான் சாமி பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு. எண்ணெய் பிசுக்கோ இல்லை அழுக்கோ ஜாஸ்தியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஷபினா பவுடர் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சோப் லிக்விட்லையும் ஷபினா பவுடர்லையும் கழுவி எடுத்து வச்சாச்சுங்க. என்னடா ஜொலிக்குன்னு சொன்னாலே இப்படி இருக்கே அப்படின்னு பாக்குறீங்களா? இதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்குங்க, அது என்னன்னு இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த வெள்ளி பொருளை ஜொலி ஜொலிக்க வைக்க நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போற ப்ராடக்ட் இது தாங்க, ரூபேரி இன்ஸ்டன்ட் கான்டாக்ட் சில்வர் ஷைன். இந்த லிக்விட் யூஸ் பண்ணி கழுவும் போது சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு அலர்ஜி ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சர்ஜிக்கல் க்ளவுஸை யூஸ் பண்ண போகிறேன். இந்த லிக்விடை யூஸ் பண்ணும்போது நீங்கள் தண்ணியில் ஏதும் கலக்காமல் டைரெக்டாக யூஸ் பண்ணணும்.
போட்டு கழுவுறதுக்கு முன்னாடி காமாட்சி விளக்கு எப்படி இருக்குன்னு காட்ட மறந்துட்டேன். அதனால இப்போ இந்த குங்குமச்செமல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை இப்போ நம்ம கழுவ ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இந்த இடுக்கில் இருந்த கருப்பு கலர் எல்லாமே போயிடுச்சு அந்த லிக்விட் போட்டு கழுவிடும் உடனே. பார்த்தீங்களா எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு. பார்த்தீங்களா இப்போ அந்த இந்த இடுக்கில் இருந்த கருப்பு கலர் எல்லாம் போய் நல்லா வெள்ளையாயிடுச்சு. இது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுற வெள்ளி பொருளுங்கிறனால இது கிளீன் பண்ண எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சுங்க. நீங்கள் வெள்ளி பொருள் ஏதாவது புதுசாக பீரோவில் வச்சு அது கருப்பு படிச்சிருந்தால் நீங்கள் டைரெக்டாக எடுத்து இந்த லிக்விட் யூஸ் பண்ணி ஜொலி ஜொலிக்க வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை நான் அமேசானில் வாங்கினேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.